வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோங்க. முதல் டாபிக், நேற்று மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்திருக்காங்க, கையில் பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. அதில் கதிரானந்த் இருக்கார் பார்த்தீங்களா, வேலூருடைய எம்பி கதிரானந்த், அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா என்ன போர்டு இருக்குன்னா, பட்ஜெட்டில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடும் இல்லை திருக்குறளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை கையில் பிடிச்சிருக்காரு. சில பேர் திமுகவினர் எதிர்கட்சிகள் நேற்றுலேருந்து இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. புறநானூறு இல்லை, திருக்குறள் இல்லை, தமிழ் இலக்கியங்களை பற்றி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. நார்மலாக பிரைம் மினிஸ்டர் திருக்குறள் சொல்கிறாரு, இல்லை பட்ஜெட்டில் யூனியன் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் திருக்குறள் சொல்கிறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து இந்தி கூட்டணி என்ன விமர்சனத்தை முன்வைப்பாங்கன்னா, வெறும் திருக்குறள் சொன்னால் மட்டும் போதுமா, தமிழ் மொழிகள் பற்றி பேசினா மட்டும் போதுமா, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த வாட்டி பட்ஜெட்டில் தமிழ் திருக்குறள்லாம் வந்து இடம்பெறலையா, இப்போ ஏன் வந்து திருக்குறள் வந்து இடம்பெறலை, ஏன் புறநானூறு இடம்பெறலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறதை பார்க்க முடியுது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், என்ன தான் பட்ஜெட் போட்டாலும் எதிர்கட்சிகள் விமர்சனத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆளுங்கட்சியுடைய பட்ஜெட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து மழை பெஞ்சிரும், ஆனால் எந்த எதிர்கட்சியும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இடம்பெறலை, தமிழ்நாடை பற்றி வாயவே திறக்கலை அப்படின்னு திமுக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது யூனியன் பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட். இப்போது மாநிலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, தாக்கல் செய்யும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் வந்து இடம்பெற்றிருக்கா, மாவட்டங்களுடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கா. தமிழ்நாட்டில் 38 or 39 மாவட்டங்கள் இருக்குது, அந்த மாவட்டங்களுடைய பேர் எல்லாமே இடம்பெற்றிருக்கா, அப்படிலாம் இடம்பெறாது. இப்போ வந்து இடம்பெறலை அப்படின்னா இடம்பெறாத மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஏன் வந்து எங்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டான வாதமாக இருக்குமா, இருக்க முடியாது. ஏன்னா இது மாநிலத்துக்கான பட்ஜெட்டு, அப்போ மாநிலம் ஃபுல்லாக அதுக்குள்ளே வந்து அடங்கிடும். அதே மாதிரி தான் இதுவும் நாட்டுக்கான பட்ஜெட்டு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் இதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம பட்ஜெட்டை ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து நம்ம வந்து வாசிக்கிறது கிடையாது. மாநிலங்களுடைய ஆல்பபெட்டிக் ஆர்டர், ஏ ஆந்திர பிரதேசத்துக்கு இந்தந்த திட்டங்கள், பி பீகாருக்கு இந்தந்த திட்டங்கள், சி சத்தீஸ்கருக்கு இந்தந்த திட்டங்கள், இது மாதிரி வந்து அறிவிக்கிறது கிடையாது. டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் அறிவிக்கிறாங்க. இப்போ பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, விவசாயத்துக்காக, இராணுவத்துக்கு எவ்வளவு, கல்விக்கு எவ்வளவு, இது மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் பட்ஜெட் வந்து அறிவிக்கப்படுது. அப்போது இப்போ நீங்கள் விவசாயத்துக்கு 152,000 கோடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, 1 கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்துக்கு வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 1 கோடி விவசாயிகள் அப்படிங்கிறதுல எல்லா மாநிலத்தையும் சேர்ந்த விவசாயிகளுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கும். அது மாதிரி தான் இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கல்விக்கடன் 10 லட்ச ரூபா வரைக்கும் கல்விக்கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா மாநிலத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இது நம்ம நாட்டுக்கான பட்ஜெட்டு, இது ஒவ்வொரு மாநிலத்துக்கான பட்ஜெட் கிடையாது. நாட்டுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும் போது எல்லா மாநிலங்களும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தமிழ்நாடுடைய பேர் மட்டும்தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு தோற்றம். இந்த பட்ஜெட்டில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய பேரும் நிறைய பேர் வந்து வரல, குஜராத், உத்தரப்பிரதேசம், இது மாதிரி ராஜஸ்தான், இது மாதிரி மணிப்பூர், இது மாதிரி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய பேரும் இந்த பட்ஜெட் உரையின் போது குறிப்பிடப்படலை அப்படிங்கிறதா உண்மை. அதனால் அந்த மாநிலங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தமா, இல்லை இது ஒரு யூனியன் பட்ஜெட்டு, நம்ம நாட்டுக்கான பட்ஜெட்டு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கமலஹாசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்டிஏவுடைய பட்ஜெட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள், விரைவாக இந்தியா வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்துட்டு ஆண்டவரே எப்போ வந்து இங்கே வந்தீங்க, இந்தியன் 2 மரணாடி வாங்கினுச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஆளையே காணமே, எந்த ஒரு பதிவையும் காணோம், ஸோ இப்போ தான் அதிலிருந்து மீண்டு வரீங்களா, சரி அதை விடுங்க, என்டிஏ இந்தியா கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க, இந்தியன் 3 வருமா ஆண்டவரே, இந்தியன் 2 வாங்கின அடிக்கு இந்தியன் 3 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களை டேக் பண்ணி பாஜகவினர்லாம் இப்போ கேள்விகள் வந்து எழுப்புறதை நம்ம பார்க்க முடியுதுங்க. பட்ஜெட்டை பற்றி இப்படியெல்லாம் டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திமுக எம்பிக்களுடைய போராட்டம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாஃபர் சாதிக்க அமலாக்கத்துறை வந்து விசாரணை நடத்திக்கிருக்காங்க. முதல்ல 3 நாட்கள் காவல் எடுத்து விசாரணை வந்து நடத்தினாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது 12 நாட்கள் வந்து எங்களுக்கு காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் 4 நாட்கள் வந்து டைம் கொடுத்தாங்க. ஸோ 4 நாட்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கிட்ட விசாரணை வந்து நடத்தப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா அப்டேட் கிடச்சிருக்கு, ஜாஃபர் சாதிக்குடிய மனைவி அமீனா பானு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இடி வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து ஜாஃபர் சாதிக்குடிய சகோதரர் முகமது சலீம் அப்படிங்கிறவர், அவரை வந்து அவருக்கு எதிராகவும் இப்போ இடி வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். ஜாஃபர் சாதிக்கிட்ட நடத்தக்கூடிய அந்த விசாரணையின் போது கிடைத்த தகவலின் பேரில் இப்போ வந்து ஜாஃபர் சாதிக்குடிய மனைவி மற்றும் ஜாஃபர் சாதிக்குடிய சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, இடி கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம்.
இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.